ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். நான் தான் உங்களோட குரீடி. இன்றைக்கி நம்ம டீடாக்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ட்விட்டரில் ஏன் கோ பேக் ஸ்டாலின், வி ஸ்டாண்ட் வித் ஸ்டாலின்ற ஒரு ரெண்டு ட்விட்டர் சம ட்ரெண்டிங் ஆச்சு, அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் இருக்குது. ஷார்ட்டாக பார்க்க போகிறோம், உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் இதில் என்ன ஹேஷ்டாக, ஏன் இது வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு அதை பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் மக்கள் சில பேரில் ஒன்றா கூடி ஒரு விஷயத்தை வந்து எல்லா மக்களுக்கும் தெரிய வரணும், இதை வந்து ஒரு ஹேஷ்டாகாக சின்னதாக மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன வேர்டில் போட்டு அந்த ஹேஷ்டாகை ட்ரெண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும்டா, எதுக்கு இந்த ரெண்டு ஹேஷ்டாக் ரொம்ப ட்ரெண்டாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோ பேக் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ட்விட்டர் செம்ம ட்ரெண்டாச்சு. அது ஏன் ட்ரெண்டாச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கார்ல எம்கே ஸ்டாலின், அவர் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்தார். ஏன் வராரு அப்படின்னு கேட்கலாம். எதுக்கு வராருன்னா, கோயம்புத்தூரில் வந்து அதிகம் கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் எங்களுக்கு வந்து வேக்சினேஷனே கிடைக்க மாட்டேன்னு அவங்க மக்கள் வந்து எல்லாருக்குமே சமக்கோவும். ஸோ இப்போ வந்து ஸ்டாலின் சார் வந்து விசிட் பண்ண வராரு கோயம்புத்தூருக்கு. அந்த கோயம்புத்தூர் விசிட் பண்ணுறப்ப தான் கோ பேக் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் ஸ்டாலின் சார் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டார். கோயம்புத்தூர் வந்துட்டு அதிக ஹாஸ்பிட்டல்ஸை விசிட் பண்ணார், லைக் கோவிட் பேஷண்ட்ஸ்லாம் டைரெக்டாக போய் மீட் பண்ணார், லைக் பிபி ட்ரெஸ் போட்டு ஒரு பேஷண்ட்ஸும் அதிக பேரை மீட் பண்ணி உங்கள் உடம்பு எப்படி இருக்குது ஆறுதல் கொள்றதுக்கு அதிக பேருக்கு பார்த்தாங்க. ப்ளஸ் அதிக இனோவா கார்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கு இது பண்ணாங்க, இது மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அங்கே வந்து அதிக கார்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் ஸ்டாலின்ஸை வந்து ஃப்ளாக் போட்டு நீங்கள் அதிக நியூஸில் பார்த்து வந்துருப்பீங்க, ப்ளஸ் ஃப்ளாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் மனசில் வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஸோ ஸ்டாலின் சார் நல்லா தான் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருமே வி ஸ்டாண்ட் வித் ஸ்டாலின் சார் அப்படின்ற ஒரு ட்விட்டர் செம்ம ட்ரெண்டிங் ஆகினாங்க. இந்த ரெண்டு ட்விட்டரும் ட்ரெண்டிங்கில் எவ்வளோ போச்சுன்னா, மோர் தென் 100K, 1 lakh ட்விட்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் இந்த கோ பேக் ஸ்டாலின்ற ஒரு ட்விட்டர் வந்து எடுத்துட்டாங்க, ட்விட்டர்லேருந்து நீக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அது வந்து அதிக பேர் அவுட் சைட் ஆஃப் இந்தியா கண்ட்ரீஸில் இருக்கவங்களாம் அதிக பேர் ட்விட் பண்ணனால அதுவும் வந்து எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ வி ஸ்டாண்ட் வித் ஸ்டாலின் சார்ன்ற ட்விட்டர் கூட ரொம்ப ட்விட்டர் மோர் தென் 100K போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஷார்ட்டாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த கோயம்புத்தூர்ன்ற இடத்த பார்த்தீங்கன்னா, சென்னை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் பிக் சிட்டி, ஆனால் இங்கே மோஸ்ட்டாக அதிக கேசஸ் வந்து முன்னே வராமல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து டெய்லியும் 4000 கேசஸ் வருது, ப்ளஸ் டெய்லியும் 30 பீப்புள்ஸ்கிட்ட டெத் ஆகிறாங்கன்னு நியூஸில் சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி எல்லா ஸ்டேட்டும் கம்பேர் பண்ணால், எல்லா டிஸ்ட்ரிக்டும் கம்பேர் பண்ணால், இந்த கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு வந்து அதிகமாக வேக்சின்ஸ் கிடைக்கலன்ற ஒரு மனம் கஷ்டம் போல் கோயம்புத்தூரில் இருக்க பீப்புள்ஸ்க்கு. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு கடுப்பு, இது மாதிரி ஸ்டாலின் சார் கோயம்புத்தூர் வரனால கோ பேக் ஸ்டாலின்ற ஒரு ட்விட்டர் செம்ம ட்ரெண்ட் பண்ணாங்க. இது வந்து ஆக்சுவலாக 30% ஆஃப் பீப்புள்ஸ் அதை ட்ரெண்ட் பண்ணாங்க, மீதிலாம் ஐடி கம்பெனி பீப்புள்ஸ் தான், கவர்மெண்ட்ஸோட கொலாபில் இருக்கவங்களும் அவங்கள தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம வந்து டீப்பாக போக தேவையில்ல, ட்விட் யாரார பண்ணாங்களோ வேறார் பண்ணாங்களோ அவங்கவுங்களுக்கு. ஸோ அதுதான் கோ பேக் ஸ்டாலின்றது. ஸோ ஆஸ் ஏ மக்கள், நீங்கள் தான் நம்ம வியூவர்ஸை நீங்கள் தான் சொல்லணும், ஏன் கோ பேக் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு வெறுப்பு வந்துச்சு, ஏன் வி ஸ்டாண்ட் வித் ஸ்டாலின்ற ஒரு ட்விட்டு இப்போ வந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி நம்ம போத்தோம் பார்த்தா டிஎம்கே நல்லதாக பண்ணுது நினைக்கிறேன். நீங்கள் தான் ஆஸ் வியூவர்ஸ் கமெண்டில் சொல்லணும். ஸோ நம்ம சேனல் என்ன புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, இதை ஷேர் பண்ணணுச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அதிகம் வீடியோ சந்திக்கலாம். அண்டில் தென், சனிங் ஆஃப் டாக்டர் டி, பாபா. அதிகம் வீடியோவில் பார்க்கலாம். பாபா, லவ் யூ ஆல், பீஸ்ஃபுல். எல்லோரும் வேக்சின் போடுங்க. பை கைஸ். பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன வார்த்தை, ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை, ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்த்து நான் வேலை செய்ய போகிறேன். ஓட்டு போட்டவங்க மகிழ்ச்சி அடையணும், ஓட்டு போடாதவங்க இவருக்கு போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அப்படிதான் என்னுடைய பணி இருக்கும்.